இப்போ பிஜிஎம் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பிஜிஎம் டீம் பார்த்திங்கன்னா ஹேங்கர் பக்கத்தில் ஓடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க டீம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறதா போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம ஒரு டீம் போனதை பார்த்தோம், ஃபேக்ட்ரி வழியாக ஒரு டீம் போனதை பார்த்தோம். ஸோ அந்த டீமுக்கு அப்படியே பின்தொடர்ந்து போயிட்டுருக்க மாதிரி போயிட்டுருக்காங்க. 2-1-3 டீம் 6 அண்ட் டீம் 8 சண்டை போட வாய்ப்பு இருக்குது. நான் ரெண்டு பேரும் சிட்டி அடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். நினைக்கிறேன் ஆளுக்கு ஒரு ஒரு வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டீம் பாய்சன் வந்து ரெண்டு லாம்போ வச்சிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, ஒரு நார்மல் கார் ஒண்ணு கண்டிப்பா. காரும் கொஞ்சம் யூஸ் தான் ப்ரோ, அதாவது அவங்களோட ஸ்பீட்னஸ் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணும். ஓடுறதோட இப்ப கார்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடா மூவ் பண்ணிடலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. டீம் 2 அண்ட் டீம் 10 ப்ரோ, 10-க்கும் டீம் 2க்கும் ஃபைட் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரு ஹேங்கர்ல இருக்காங்க. டீம் 2 டீம் 2 பாத்தீங்கனா வந்து ஹேங்கர்ல இருக்காங்க. டீம் நம்பர் 10 வந்து ஹேங்கர்ல இருக்காங்க, பட் கவர் எடுத்து உட்கார்ந்திருக்காங்க. ரூஃப்ல வந்து கவர் எடுத்து உட்கார்ந்திருக்காங்க. டீம் 2 வந்து நாக் அவுட்க்கு என்ன தெரிஞ்சு அவங்க இருக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு இடத்துல அண்ட் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோக்கருக்கு வந்து நல்ல ஒரு அடி விழுந்திருக்குது. சோ நான் ஜோக்கரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மீன் டைம் பாத்தீங்கனா நம்ம பிஜிஎம் டீம் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. ஃபைட் நினைக்கிறேன் கண்டிப்பா. சோ பிஜிஎம் டீம் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. நான் நிதிஷை வாட்ச் பண்றேன். சோ ஆப்போசிட்ல எந்த டீம் இருக்காங்க பாத்தீங்கனா அசுரன் டீம் இருக்காங்க ஆப்போசிட்ல. அசுரன்ல ரெண்டு பேரும் டவுன் எலிமினேட் ஆயிட்டாங்க. அசுரன் எந்த டீம் ப்ரோ? எந்த டீம்? 7-7. ஓ மை காட். ஆமா, ரெண்டு பேரும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேர் பேக் அடிக்கிற மாதிரி இருக்கு ப்ரோ. அதாவது கவர் எடுத்து உட்கார்றாங்க. ரஷ் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். டேஞ்சர் ஜோன் வேற, மேல இருந்து அடி விழுந்துகிட்டே இருக்கு ப்ரோ. பொசிஷனே இல்ல ப்ரோ. பிஜிஎம் வந்து அடிச்சிட்டு இருக்க. பிஜிஎம் கேமர்ஸ் வந்து ஒரு கில் எடுத்துருக்காங்க. நிதிஷ் வந்து ஒரு கில் எடுத்துருக்காங்க. அடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா. அந்த ஒரு எட்ஜில் அந்த கிளாக் டவர் சைட்ல உள்ள எட்ஜில் வந்து ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த பிளாக் ஹவுஸை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்க டீம் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு டீமே வந்து அந்த பிளான் தான் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து இது ஒரு நல்ல லொகேஷனா தான் இருக்கும். மேப்பை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ சென்டர் ஆஃப் தி மேப் வந்து இதுதான் இருக்கு. வந்து ஒரு எட்டு ஒன்று விழுந்துருச்சு ப்ரோ. எட்டு விழுந்துருச்சு, க்ளோ ஆல் போட்டு நிற்கிறாரு. அகைன் உடஞ்சிருச்சு ப்ரோ, க்ளோ ஆலும் உடஞ்சிருச்சு. டவுன் பண்ணிட்டாங்க. ஆமாம் கண்டிப்பாக டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் எங்கே இருக்காரு? யுவியோட வந்து எம்எஸ்டி இருக்காரு. சோ அவர் என்ன பண்றாரு தெரியல. அவர்கிட்டயே வந்து ஒரு டீம் ரஷ் பண்ணியிருச்சு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல இவங்க தான் வந்து. ஆமா இல்ல இல்ல, சோலிட்டர்ஸ் சோலிட்டர்ஸ் வந்திருக்காங்க. சோலிட்டர்ஸ் சோலிட்டர்ஸ் வந்து அகைன் வந்து ஃபைட் எடுத்துட்டாங்க ப்ரோ. ஆப்போசிட் டீம். ஆப்போசிட் டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிஜிஎம் தான். பிஜிஎம் ப்ரோ மாத்தாத ப்ரோ. ஸோ பிஜிஎம் டீமுக்கும் வந்து இப்போ சோலிட்டர்ஸ்க்கும் ஃபைட் போயிட்டு இருக்குது. கரெக்டாக தானே ப்ரோ பார்த்துட்டு இருந்தாரா? பிஜிஎம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே 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 ஓகே. ஸோ பிஜிஎம் வந்து ஆல்ரெடி 3 கீழ் எடுத்திருந்தாங்க நம்ம இவங்க டீம்ல, அசுரன் டீம்ல. அண்ட் அப்கோர்ஸ் அவங்களுக்கு பக்கத்துல இன்னொரு டீம் இருக்குது. டீம் 9 ஜல்லிக்கட்டு டீமும் உள்ள வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா. ஜல்லிக்கட்டு டீம் வந்து பக்கத்துல சைட்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு டிஸ்ப்ளே போட்டு கீழே இருந்து போட்டுறீங்களா? மூணு டீம் வந்து ஒரே நேரத்துல டீம் 1 சேஃப் ஆயிடுச்சு ப்ரோ. பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு வந்து கிராஷ் ஃபயர் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க வந்து சேஃப் ஆயிட்டாங்க. ஒரு கண்டிப்பா வீட்ல போயிட்டு எடுத்துட்டாங்க பொசிஷன். டிபி சைஃபர் டிபி சைஃபர் உள்ள வந்திருக்காங்க. டீம் பாய்சன் உள்ள இருக்குது. 4 டீம் உள்ள இருக்குது गाइस. இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் தி மேப் அப்படிங்கறதுனால வந்து எல்லா டீம் வந்து இந்த வீட்டை பிடிக்கணும் நினைச்சு வந்திருக்காங்க போல இருக்கு. சோ டிபி சைஃபர் கில் எடுத்துறாங்க பிஜிஎம் டீம்ல. அண்ட் சாரியான ஒரு ஃபைட் கண்டிப்பா. டீம் 8 தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் முடிச்சிட்டாங்க. டிபி ரோஹித் மட்டும் மிச்சம் எடுக்கிறாரு. டிஜிபி டீம்ல வந்து கேமர் டி பிஜிஎம் கேமர்ஸ் மட்டும் முடிச்சிருக்காங்க. சோ அதுக்கு மேல வந்து இவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. சோ வீட்டோட மேல வந்து ஏறிட்டாங்க நம்ம இந்த டீம். சோ சைலியும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. நம்ம டீம் நம்பர் ஜல்லிக்கட்டு டீமுக்கும் இவங்களுக்கு இடையில ஃபைட் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம இவங்க டீம் பாய்சனை பார்த்துட்டு இருக்கலாம் நீங்கள். டீம் ரோஹித்துக்கு வந்து ஒரே ஒரு பவர், ரெண்டே ரெண்டு பவரில் வந்து மிச்சம் இருக்கிறாரு அவர். அண்ட் ஸ்பைக் வந்து ஆல்ரெடி டவுன் பண்ணிட்டாங்க. ஓ சதீஷ் டைரெக்டாக போயிட்டு இது ஆகிட்டாரு. ஓ செம்ம ஹெட் பார்த்தீங்கன்னா. அவருக்கு நெட்ஒர்க் இஷ்யூ அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ இங்கே இவங்க பிஜிஎம் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இவங்க தான் ஏறியிருக்காங்க. யாருன்னா ஜல்லிக்கரை டீம் மேலே ஏறியிருக்காங்க. ஹிட்மேனுக்கு வந்து கொஞ்சம் பவர் தான் மிச்சம் இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 4-5 டீம் கிட்ட இந்த இடத்துல வந்து ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தங்கம் சமயம் ஒரு மெடிக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு, பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா தங்கமும் நிதிஷ் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஜல்லிக்கரை டீம்லேயும் ரெண்டே ரெண்டு பேர், ஹிட்மேன் அண்ட் புவி ரெண்டு பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க. ஹிட்மேன் அண்ட் புவி வந்து பேக் அடிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ப்ரோ ஏன் ப்ரோ மாத்துற நீங்க அதுல இருக்கீங்க நினைச்சு நான் இதுக்கு வந்தேன் ப்ரோ. ஓகே, நான் வந்து ஹிட்மேனே காமிக்கிறேன், நீங்க வந்து அவங்க தங்கம் அண்ட் நிதிஷ் அவங்கள காமிக்கலாம். ஓகே, நான் உங்க லைவ்ல பார்த்து மாத்துறேன். லைவ் வந்து 60 செகண்ட்ஸ் டியிலே, 60 செகண்ட்ஸ் டியிலே இருக்கு. கரெக்ட். அண்ட் சோலிட்டர் சீம் ஆல்ரெடி வந்து இங்கே வந்து சர்வே பண்ண வந்ததை பார்த்தோம், பேக் அடிச்சாங்க பிஜிஎம் ஃபைட் எடுக்காம. ஸோ அந்த டீம் வந்து ஆப்போசிட்ல இன்னொரு டீம் வந்திருக்காங்க ஹேங்கர்லேருந்து. ஐ திங்க் டெனட் டீமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெனட் டீம் வாட்ச் பண்ணீங்கன்னா அப்படின்னா தெரியும், சோலிட்டர்ஸ் ஒரு கில் எடுத்திருக்காங்க ஆல்ரெடி. ஒரு கில் வந்து அசுரன் டீமோட கில் அது. டெனட் டீம் இப்போ தான் உள்ளே வந்துட்டு இருக்காங்க, ஹேங்கர்லேருந்து உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்போசிட்ல வந்து ஹேங்கரில் வந்து ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது. ஆப்போசிட்ல வந்து சோலிட்டர்ஸ்க்கு ஆப்போசிட்ல எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்கன்னா, நம்ம நாக் அவுட் டீம் இருக்காங்க, டீம் நம்பர் 2 இருக்காங்க. டீம் நம்பர் 2 வந்து டீம் நம்பர் 1க்கு ஆப்போசிட்ல இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் டீம் நம்பர் 2 ஸ்பெக்டேட் பண்றேன். அப்படியே பாத்தீங்கன்னா ஜோக்கரை பாக்குறேன். ஜோக்கர் வந்து பொசிஷன் எடுத்து உட்கார்ந்துருக்காரு ப்ரோ. ஆப்போனன்ட் யாருன்னு மட்டும் சொல்ல முடியுமா? ஆப்போனன்ட் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், சோலிட்டர்ஸ் ஆப்போனன்ட்ல இருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே 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 ஓகே, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் விழுந்திருக்கு நவிக்கு. நாக் அவுட் நவிக்கு வந்து சரியான ஒரு அடி விழுந்திருக்குது. நியர்லி வந்து அவரை நாக் பண்ணுற அளவுக்கு வந்து அடிச்சிட்டாங்க. ஹெச்பி குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த ஃபைட்டு போகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மெதுவாக இருக்கு எனக்கு. இதுக்கு மேலே இந்த ஃபைட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எதுக்கு சோலிட்டர்ஸ் வந்து கீழே குதிக்கிறார் அப்படின்னு தெரியல, குதிச்சிருக்கிறாரு அவர். ஸோ இன்னும் 28 பேர் மிச்சம் இருக்காங்க இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா. வந்து சேம் அதே மாதிரி வந்து பாதி 50% மேப் வந்து வாட்டரில் வந்திருக்குது. அண்ட் நம்ம பிஜிஎம் டீம் கிட்ட வந்து இது ஏர் ட்ராப் போட்டிருக்கதை பார்க்க முடியுது. நிதிஷ் வந்து டவுன் ஆயிருக்காரு. நிதிஷ் ஏன் கீழே இறங்கினார் தெரியல. நிதிஷ் டவுன் ஆயிருக்காங்க. ஐ திங்க் வந்து ஹெட் ஷாட் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் நிதிஷ்க்கு. ஸோ டீம் அவுட் ஆஃப் லவ். ஸோ அவங்களும் வந்து பச்சனாக்கிலே உள்ளே வந்திருக்காங்க. டீம் அவுட் ஆஃப் லவ் கிட்டே 2 கில் போயிருக்குது ப்ரோ. அதை பார்த்தீங்களா, டீம் அவுட் ஆஃப் லவ் கிட்டேயும் ஒரு 2 கில் போயிருக்குது. என்ன டீம் ப்ரோ? நான் 9th டீம் இருக்கேன். ஓகே, ஹிட்மேனும் புவியும் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, அவங்கள சுற்றி வந்து எனிமீஸ் தான் ப்ரோ. அந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக வந்து ரெட் ரெட்டாக காமிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் விலகி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹிட்மேன் அண்ட் புவி ரெண்டு பேரும் வந்து ஒவ்வொரு கில்லோட வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க டீம் ஜல்லிக்கட்டு. அண்ட் இவங்கள்ட்ட ஏறி வந்துட்டாங்க டீம் நம்பர் 1. நான் பார்த்துட்டு இருக்கேன் சோலிட்டர் டீம் கிட்ட வந்து ஒருத்தர் ஏறி வந்திருக்காங்க, ஒருத்தர் டவுன் பண்ணியிருக்காங்க. சோலிட்டர் டீம் கிட்ட ஆப்போசிட்ல எந்த டீம் இருக்கு அப்படின்னு தெரியல. டாங்கி அண்ட் வெல்ஸ் அவங்க ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, புஷ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ வெல்ஸ் கீழேருந்து வந்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் அந்த மினி ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். வெல்ஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சோலிட்டர்ஸ் டீம் வந்து ரெடியாக இருக்காங்க, வேறு ஏதாவது டீம் உள்ளதாக இருந்தால். பட் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோலிட்டர்ஸ் டீம் வந்து உள்ளே போயணும். இவங்க வெல்ஸ் டீம் ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க. பட் வெல்ஸ் வந்து சைடில் வேறு ஏதோ ஒரு டீமை கூட அடிச்சிட்டு இருக்கான். செம்மையான ஒரு ஷார்ட்டாக இருந்துச்சு, ஒரு டவுன் அப்படின்னு நினைக்கிறேன். நாக் அவுட், நாக் அவுட் அவங்க டீமில் வந்து ஜோக்கருக்கு தான் அடி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நவிக்கா இருக்கும், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அவங்க தான் ப்ரோ கீழே இருக்கிறாங்க. கண்டிப்பாக சோலிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நின்றுட்டு இருக்காங்க. நான் நாக் அவுட் டீமை வாட்ச் பண்ணுறேன். நீங்கள் ஸோ நாக் அவுட் டீமுக்கு தான் அடி விழுந்திருக்கு போல இருக்குது. ஸோ டெனட் டீம்லேருந்து நாக் அவுட் டீம் தான் அடி விழுந்திருக்கு. பட் நாக் அவுட் டீம் வந்து புஷ் பண்ணுறாங்க, ஜோனுக்குள்ளே புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாக் அவுட் டீம் ஜோனுக்குள்ளே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹை கிரவுண்ட் எடுக்க பார்க்குறாங்க. ஃபேக்ட்ரி விலையை சுற்றிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. கார் இருக்குது, கண்டிப்பாக கார் யூஸ் பண்ணலாம். பட் ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம் போல, ஃபுட்லேயே போயிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சோலிட்டர்ஸ் உள்ளே வராங்களா? உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க கைஸ். வெல்ஸ் டீம் வந்து எப்படி உள்ளே வராங்கன்னு பார்ப்போம். வெல்ஸ் டீம் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டாங்க ப்ரோ. ரெண்டு ஏர்ட்ராப், அவங்க போடாமையே வந்து ஒரு பெரிய ஏர்ட்ராப்பே அவங்க கவரில் இருக்கு. ஜோனில் வேறு இருக்காங்க ப்ரோ அவங்க. கண்டிப்பாக ஒரு சமையான ஒரு குளூவால் போட்டிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து இவங்க டீம் வந்துட்டு இருக்குது, அவங்களுக்காண்டி தான் அந்த குளூவால் அப்படின்னு நினைக்கிறேன். சோலிட்டர்ஸ் டீம் வந்து பின்னாடி தான் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்காண்டி தான் கண்டிப்பாக அந்த குளூவால். ஸோ சோலிட்டர்ஸ் எப்படி உள்ள போகிறாங்க, எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் அவங்களுக்கு. சோலிட்டர்ஸ்க்கு டீம் 1ல தான் இருக்கேன். கண்டிப்பாக சோலிட்டர்ஸ் வந்து அங்கேருந்து வந்து நம்ம இவங்க அடிக்கிறாங்க. டெனட் டீம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. சோலிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீச் வழியாக அப்படியே சுற்றிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு மோசமான ஒரு ஓப்பன், மோசமான ஒரு சாய்ஸ். எனக்கு கேட்டால் அந்த பக்கமாக சுற்றிட்டு போயிருக்கலாம், லாக்டவர் வழியே சுற்றிட்டு போயிருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இவங்க பீச் வழியே சுற்றிட்டு போகணும்னு தப்பான ஒரு இது எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் எனிவே ஓப்பன் ப்ரோ, ரொம்ப ஓப்பன். 4 பேர் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப ஓப்பனில் இருக்காங்க. கண்டிப்பாக எத்தனை குழுவால் போட்டாலும் வந்து உடச்சிருவாங்க. அண்ட் அடி உழுது டவுன் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அவரால் எந்திரிக்க முடியல. ஒரு பக் அது, ஃப்ரீ ஃபயரோட பக் அது. சடனாக வந்து அந்த
லைட்ல வந்து கீழே சரியிட்டு வந்தமா எந்திரிக்க முடியாது கட்டு. ஸோ அதுதான் நடந்திருக்குது. பிகில் ஒயிட்டியை வந்து நாக் பண்ணி கில் எடுத்திருக்காங்க. இது கண்ணமைக்கும் நேரத்தில் வந்து காலி பண்ணியிருக்காங்க நம்ம டெனா டீம். மை காட், மறுபடியும் ஓப்பன் தான் ப்ரோ. ஜல்லிக்கட்டை வந்து நம்ம தங்கம் கில் எடுத்திருக்காங்க. இன்னொரு கில் வந்துருக்கு. தல் ஜல்லிக்கட்டை டீம் வந்து டோட்டலாக முடிச்சிருக்காங்க தங்கம் அண்ட் நிதீஷ். தெரியாமல் அண்ட் டார்க் சோல்ஸ். ஸோ டார்க் சோல்ஸ் நம்ம இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க தான் வந்து நாக் அவுட் வந்து டோட்டலாக கில் இது பண்ணி கில் எடுத்துருக்காங்க. பெனட் பிளாஸ்ட் வந்து கிரேசியை முடிச்சுட்டாங்க, கிரேசியை முடிச்சிருக்காங்க டிஜிபி. ஸோ டிஜிபி ஆர்மி அவங்க டீம் இருக்குது. டிஜிபி ஆர்மி டீம் பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் எந்த கிலுமே எடுக்கல. ஒரு செம்மையான ஒரு சர்வேவில் வந்திருக்காங்க. ஓ பார்த்தீங்கன்னா டிராகன் உள்ள ரெண்டே ஷாட்டு தான் சாண்டியா பின்னலேருந்து செம்மையாக அடிச்சு கில் எடுத்துறாங்க. ரெண்டே ஷாட்டு தான் 100 அபவ் ஒழிஞ்சு கில் எடுத்துருக்குறாங்க. வசந்த் பவர் கட்டா. ஹலோ வசந்தரோ கட்டு கட்டு அவருக்கு. அண்ட் டிஜிபி பீஸ்ட் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க கைஸ். என்ன அந்த லேண்ட் கிரானேட் நினைக்கிறேன், கிரானேட் டவுன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் காப்பாற்ற முடியாது. ஸோ அவர் விட்டுட்டு ஃப்ரீ குவைட்டி வந்து எல்லாரும் வந்து போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பீஸ்ட் காலி பண்ணியிருக்காங்க. டிஜிபி நிச்சிஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயிருந்து எக்ஸமீட்டில் நாக் பண்ணியிருக்காரு. ஐ மீன் எக்ஸமீட்டில் கில் எடுத்திருக்காரு. அவரோட கில் இல்லைன்னு தான் நினைக்கிறாரு. அண்ட் டெனட் காலி, டெனட் அண்ட் பிளாஸ்ட் ரெண்டு பேருமே வந்து நிதிஷ் அண்ட் டீம் வந்து லாங் ரேஞ்சிலிருந்து காலி பண்ணியிருக்காங்க. ஸோ டிஜிபி டீம் உள்ள போகுமா பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பவரோட வந்து ஓடிட்டு இருக்காரு. ரெண்டு குளூவால் போட்டார். இதுக்கு மேலே குளூவால் வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இவ்வளோ நேரம் சர்வே பண்ணது டிஜிபி ஆர்மிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் சர்வே பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து நாக்காக வர மாதிரி இருக்குது. அண்ட் அகைன் இன்னொருத்த நாக்காக இருக்காரு. இவரை காப்பாற்ற முடியுமா? கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. ஸோ நல்ல ஒரு குளூவாக பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து நம்ம டிஜிபி அது தங்கம் அண்ட் நிதீஷ் அவங்க டீம் தான் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தங்கம் தான் அங்கே தூரத்துலேருந்து அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் டீம் ஹாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 கில் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களோட பேக் சைட்லேருந்து ஏறிட்டுருக்காங்க. பிஜிஎம் டீம் இருக்க பேக் சைட்லேருந்து ஏறிட்டுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டார்க் சோல்ஸும் இருக்காங்க. டார்க் சோல்ஸ் வந்து எக்ஸாக்டாக கீழேயே இருக்காங்க. நம்ம இவங்க பிஜிஎம் டீம் இருக்கிற இடத்துக்கு வந்து கீழே இருக்காங்க. ஸோ வெளியே போயிருக்கிறாரு. கோஸ்ட் வந்து வெளியில் போயிருக்காரு. கோஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல அடி விழுந்திருக்குது. டிஜிபி ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஜோக்கர் அகைன் டவுனாக இருக்காங்க. அண்ட் அங்கே ஃபைட் போயிட்டுருக்குனு நினைக்கிறேன். ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் ஒன்று போயிட்டுருக்கு மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது கீழே. டீம் ஹாக்ஸ் கடையில் ஃபைட் போயிட்டு இருக்குது. டீம் ஹாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட்டுக்கு எய்ம் பண்ணார். பட் ஆனால் ஹெட் வில்லில் டவுன் பண்ணிட்டாங்க ஹியூபிட் ஹாக்கை. ஸோ கிளாஷ் ஓசி சூப்பராக வந்து ஒரு கில்லி புஷ் போட்டுட்டு வந்து ஓடிட்டுருக்காரு. பட் இந்த இடத்துல கில்லி புஷ்ஷே கிடையாது. இருந்தாலும் வந்து ஒரு நல்ல ஒரு கவர் தான். ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோஹித் டவுன் பண்ணிருக்காங்க. கிளாஷ் ஓசி மட்டும்தான் மிச்சம் இருக்கிறாரு. ஸோ டிஜிபி ஆர்மி உள்ளே வர ட்ரை பண்ணாங்க. ஜோக்கர் அகைன் டவுனாக இருக்காரு. கண்டிப்பாக ஜோக்கரை காப்பாற்ற முடியாது. மற்ற ரெண்டு பேர் உள்ளே ஏறி இருக்கிறாங்க. ஃப்ரீக் அண்ட் ஆனந்த் ஏகே ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் தான் மிச்சம் இருக்காங்க. ஒரு மோசமான ஒரு ஜோன், சரியான ஓப்பன் ஒன் ஜோனு. அண்ட் கிளாஷ் ஓசி டவுன் ஆயிருக்காரு கைஸ். எலிமினேட் ஆகிட்டார் அவர். பார்த்தீங்கன்னா நல்ல கில்லி புஷ்லாம் போட்டு போயிருந்தார். டார்க் சோல்ஸில் ரெண்டு பேர் இது வரைக்கும் சூப்பராக கில் எடுத்துக்கிறார். நிக்கி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3 கில் எடுத்துருக்காரு. ஸோ பூயை அடிப்பாங்களா டார்க் சோல்ஸ்? கண்டிப்பாக வந்து ஒரு இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு டார்க் சோல்ஸ் பூயை அடித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஓ ஜோன் என்ன நல்ல ஒரு ஹெட் விழுந்தது. பட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் உள்ள வந்திருக்காரு. நிக்கி பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்காரு. கில் எடுத்துட்டாரு நிதிஷ் அண்ட் இவங்களை வந்து கில் எடுத்துருக்காங்க நிதிஷ் அண்ட் தங்கத்தை. ஸோ பிஜிஎம் டீம் டோட்டல் ஹெல்மெட் இருக்கு. நாலே 4 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. ஸோ டிஜிபியில் வந்து 2 பேர் அண்டு இவங்களில் 2 பேர் டார்க் சோல்ஸில் 2 பேர். ஸோ டியோவாக மாதிரி இருக்குது. யார் போய் அடிக்க போகிறாங்க? அண்ட் அகைன் டவுன் ஆயிருக்காரு நிக்கி. ஸோ உல்ஃப் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு. உல்ஃபால் 2 பேர் அடிக்க முடியுமான்னு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஒரு ஹெட்ஷாட் போட்டுக்கலாம். மிஸ் பண்ணிட்டாரு உல்ஃப். பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு. ஓப்பனில் வந்துட்டார். ஓஹோ ஒருத்தர் மட்டும் தான் நாக் பண்ண முடிச்சு இன்னொரு சைட்லேருந்து அடிச்சிட்டாங்க. ஸோ டிஜிபி ஆர்மி செம்மையாக வந்து பூயை அடிச்சிட்டேன். கண்டிப்பாக நான் வந்து இடையில சந்தேகப்பட்டேன். டிஜிபி ஆர்மி பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு டஃப் கொடுத்துறாங்க டிஜிபி ஆர்மிக்கு. உள்ள வர முடியாத அளவுக்கு வந்து டஃப் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து சர்வே பண்ணுவாங்களா அப்படிங்கிறத டஃப் பண்ண என்ன யோசித்தேன். பட் பார்த்தீங்கன்னா டிஜிபி ஆர்மி வந்து சூப்பராக வந்து ஒரு பூயை அடிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 4 கீழ் அடிச்சு பூயை அடிச்சிருக்காங்க டிஜிபி ஆர்மி. அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து டார்க் சோல்ஸ் இருக்காங்க. நல்லா ட்ரை பண்ணாங்க. அந்த கில்ஸ் வேறு லெவலில் எடுத்துருக்காங்க. 9 கில் எடுத்து டார்க் சோல்ஸ் செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. தேர்ட் பிளேஸில் பிஜிஎம் டீம் இருக்குது. அந்த ஒரு ஹவுஸை